மக்கள் சேவை, சமூக நலம், தொலைநோக்கு பார்வையின்னு பல காரணங்களை காட்டி அரசியல்ல நுழைந்தாங்க நம் தலைவர்கள். இன்றைய நடைமுறையில் காலத்தின் கட்டாயமாகவே அரசியல்ல நுழைந்து வாகை சூட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அந்த வகையில் 2026 தேர்தலில் களம் காண போகும் இளம் தலைவர்களை பற்றி பார்க்கலாம். முக ஸ்டாலினுக்கு பிறகு பழம் பெறும் கட்சியான திமுக கட்சி 46 உதயநிதி ஸ்டாலினையே நம்பியிருக்கு. இப்பொழுது இருக்கும் முன்னணி அரசியல்வாதிகளில் 39 என மிக குறைவான வயது உடையவர் அண்ணாமலை. சாணக்கியன் போல பல வருடம் திட்டம் போட்டு ஒரு வழியாக 49 கட்சியை ஆரம்பித்து விட்டார் இளைய தளபதி விஜய். தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்திருக்கும் விஜயின் மக்கள் இயக்கம் 2026 தேர்தலில் தீவிரமாக களமிறங்க இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான 57 நிறைந்த சீமான் இந்த ஒரு கூட்டணியுடன் சேராது தனக்கென தனி வழியை அமைத்து சிஎம் ஆக மாறியே ஆக வேண்டும் என்று கடுமையாக போராடி வராரு. தமிழ்நாட்டில் 56 காலமாக 2 கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்துட்டு வருது. நாம் கட்சி தொடங்கி 34 ஆன பின்பும் இன்னும் ஆட்சி கட்டிலில் அமர முடியாதது ஏன்னு தீவிரமாக ஆலோசனை செய்துட்டு வராரு அன்புமணி ராமதாஸ்.